ரமலான் மாதத்தில் தள்ளாத வயதுடைய ஒரு முதியவர் ஒரு மூலையில் அமர்ந்து ஏதே சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்போது சில இளைஞர்கள் அவர் அருகில் வந்து என்ன பெரியவரை உங்களுக்கு நோன்பில்லையா என்று கேட்டனர் அதற்கு அவர் சொன்னார் யார் சொன்னது எனக்கு நோன்பில்லை என்று எனக்கு நோன்பு உண்டு ஆனால் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாது இளைஞர்கள் பலமாக சிரித்தனர் இப்படியொரு நோன்பு உண்டா இது என்ன வகை நோன்பா முதியவர் சொன்னார் எனக்கு போய் பேசும் பழக்கம் கிடையாது யார் மீதும் கெட்ட எண்ணம் வைப்பதில்லை யாரையும் பரிகாசம் செய்வதில்லை எவரையும் ஏளனம் செய்வதில்லை எவர் மனதையும் நோகடிப்பதில்லை அவதூறு செய்வதில்லை புறம் பேசுவதில்லை எவர் மீதும் பொறாமை கொள்வதில்லை ஐந்து வேளை தொழுகையும் நேரம் தவறாமல் பள்ளிக்குச் சென்றுதான் தொழுவேன் குர்ஆன் ஓதுவதற்கும் வாசிப்பதற்கும் நேரம் ஒதுக்குவதுண்டு அப்புறம் கரமான இதையும் சாப்பிடுவதில்லை தகுதியற்ற எந்த பொருளையும் பெற்றுக்கொள்வதில்லை பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்றுவதில் நம்பிக்கையோடு நடந்து கொள்வேன் ஆனால் இப்போது எனக்கு வயதாகிவிட்டதினாலும் இயலாமையினாலும் என் வயிற்றுக்கு நோன்பு இல்லை இவ்வாறு கூறிவிட்டு முதியவர் அந்த இளைஞர்களை பார்த்து கேட்டார் அது இருக்கட்டும் நீங்கள் நோன்பு வைத்திருக்கின்றீர்களா அதற்கு இளைஞர்களில் ஒருவன் தலை குனிந்தவாறே சொன்னான் இல்லை நாங்கள் சாப்பிடாமல் இருக்கின்றோம் அவ்வளவுதான் தெரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லும் நோன்பு என்னும் மகத்தான இவதாத் என்பது தங்கள் விருப்பம் போல் இதை வேண்டுமானாலும் செய்து திரிந்து கொண்டு சாப்பிடாமல் வெறுமனமே பகல் முழுவதும் பட்டினி கிடப்பதல்ல மாறாக தொழுகையை நிரந்தரமாக நிறைவேற்றுதல் குர்ஆன் ஓதுதல் அதனை விளங்கி படித்தல் தூவா திருக்குகள் பாவமன்னிப்பு கேட்டால் நற்குண நடத்தை கனிவான பேச்சு அனைத்தும் கரமான காரியத்தை விட்டுவிடும் விலகியும் இருத்தல் எல்லாவற்றுக்கும் மேலாக இவை அனைத்தையும் படைத்தவன் இறைவனின் உவப்பை மட்டுமே எதிர்பார்த்து கடைப்பிடிக்க யாரால் முடியுமோ அவர்களுக்குத்தான் நோன்பு இறைவன் நம் அனைவரையும் இத்தகைய நோன்பு மாதத்தில் அருள் புரிவானாக